வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் பாத்திரங்க ஒரு சிலது வாங்கியிருக்கேன். அது வந்து பாதி வந்து நமக்கும், மீதி வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு ஒரு சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். எதது நமக்கு, எதது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி இங்கே நான் வச்சுக்கிட்டேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க, இது அடாவடி தந்தானே அப்படின்னு. அவங்க வந்து சரி பரவாயில்ல, நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியாத பொருளை தான் நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அவங்களுக்கு தெரியறத நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாங்க பார்க்கலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதில் இருக்கிற ஆஃபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, அதில் தான் நானுமே வாங்கினேன். நீங்களும் ஆஃபரில் போய் என்ன பொருள் வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். அந்த ஊத்தப்பத்தாவை எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா எப்போ வந்தாலும் அந்த குட்டி தோசை ஊற்றுங்க, குட்டி தோசை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் சொல்லுவாள், நம்ம கல்லுலேயே வந்து தோசை ஊற்றலாம், குட்டி குட்டி தோசை ஊற்றலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அதனால் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து பிளாட்டாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா அடுப்பில் வைக்கும் போது அழகாக நிற்கும். இது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம திருப்பி திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நான்ஸ்டிக் வந்து ஒரு சில பொருட்கள் தான் நம்மக்கிட்ட வந்து நான்ஸ்டிக்கே இருக்கும். நான் நிறைய நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில பொருள் வந்து நான்ஸ்டிக் வச்சுப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கட்டைக்கரண்டி வச்சு நம்ம கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எந்த கரண்டியும் போடாமல் அதை யூஸ் பண்ணால் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-3 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாடல் குக்கர் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. நான் வந்து வாங்கியிருக்கேன், இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செம்ம வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. ஓ, விசில் வந்து இந்த இடத்துல வருது. இந்த குக்கர் வந்து மூடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கூட நிறைய தடவை கடைக்கு போகும்போது இதை எடுத்துக்கோங்கம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. வெயிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6 கிலோ வெயிட்டு வரும் போல இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது, தரவாக உழைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட், இந்த இடத்துல வெயிட் கொடுத்துருக்காங்க. கவர் பாருங்கள், சூப்பராக கவர் அதுக்கு, பிளாக் கலரில். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வெளியே எடுத்து விடுறதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே லப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம போயிடுச்சுன்னா இதை வந்து போட்டுக்கலாம். புடி எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுனால சரி, பிரியாணி பண்ணுறதுனாலும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா மூடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. இதுவே எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோ வெயிட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாட்டமும் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. பின்னாடியும் நமக்கு நல்லா பிளெயினாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம அடுப்பில் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு ஸ்க்ரூ டைப் தான், ஏதாவது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரூ நம்ம வந்து இதை மாற்றிட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாத்திரம், இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸே தான். எப்பவுமே நமக்கு வந்து எந்த பொருளை எடுத்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தான் எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட நமக்கு கேரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மூடியுமே நல்லா வந்து வெயிட்டாக சூப்பராக இருக்குது. திக்கான ஒரு பாத்திரம், செம்ம வெயிட்டு. நல்ல ஒரு 1.5 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி, 3 கிலோ தாராளமாக இதில் வேக வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக சூப்பராக இருக்குது பிரியாணி பாட்டு. ரெண்டாவது, நம்ம வந்து தம் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து டைட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அழுத்தி தான் மூடணும். நம்ம பாருங்கள், நல்ல ஒரு வெளியே ஒரு கேப் கூட போகாது. தம் போட்டு, அதாவது பிரியாணியெல்லாம் தாளிச்சுட்டு, பிரியாணியெல்லாம் நம்ம தாளிச்சுட்டு
தம் போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பாத்திரத்தில் பிரியாணி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், குக்கரில் செய்கிறத விட. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு இது இருக்குது, வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்குது. புடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல உழைக்கிற மாதிரி புடி தான் கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டு தூக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் 3. இது வந்து எங்கள் தம்பி வைப்புக்கு வாங்கினது. நம்ம வந்து பெருசு எடுத்துக்கிட்டேன், நான் குட்டி குட்டியாக ஊற்றணும் அப்படின்றதுக்காக 6 குழி உள்ள மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து 3 குழி உள்ள மாதிரி எடுத்துட்டாங்க. இந்த புடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு உள்ளே வந்து இதுவாகி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்க்ரூ டைப்னா சில நேரம் வந்து லொடலொடன் ஆடும், அந்த ஸ்க்ரூ எப்போ பார்த்தாலும் டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த பாத்திரத்தில் இல்லை. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனுக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த ஷூட்டிங் ரூம்க்காக இந்த அடுப்பு வந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இருந்த அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் குப்பு குப்புன்னு அடைச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் வந்து இங்கே வைக்கும் போது ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் அந்த அடுப்பில் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னாடி வந்து பைப்பு போடுறது பின்னாடி வந்துச்சு. அது எப்போ பார்த்தாலும் நமக்கு ஷூட் எடுக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி வர மாதிரி வாங்கியிருக்கேன். இதனால் நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே எடுத்து இங்கே பண்ணிக்கலாம், கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இல்லை கீழே ஹோல்ஸ் போட்டு கூட கீழே கொடுத்துடலாம் இந்த இடத்துல. அதனால் இந்த மாதிரி மாடல் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நான்ஸ்டிக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக் மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா கருப்பு. நம்ம வந்து இதில் வந்து எல்லா கரண்டியுமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கட்டை கரண்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அது தவிர இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மூடி நல்லா சட்டி கணக்கில் அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ப்ரீமியரில் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அரைக்கலாம். என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் மூடி கூட பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாக கீழே சிந்தாத அளவுக்கு மூடியும் இருக்குது. உள்ளே அரைச்சிட்டு இருக்கும் போது நம்ம வெளியே வந்து சிந்தாது. ஜார் வந்து சின்ன ஜார் தான். இந்த மஞ்சள் அந்த மாதிரி ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இது இன்னொரு சௌகரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம், பிக்னிக்கு அங்கே இங்கே போகிறோம், ரூமில் தங்குறோம், சமைக்க போகிறோம் அப்படின்னா இது சின்னதாக நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தனியாக வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஏதாவது சமைச்சிட்டு அதுக்கு மேலே இங்கே வச்சுக்கூடோ நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி காய்கறியெல்லாம் வேக வருது, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், வாழைக்காய் இதெல்லாம் அவிக்கிறதுக்கு. அப்புறம் சின்ன குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்குலாம் இதில் வேக வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டீமர் இது வந்து நம்ம வீட்டில் இல்லை, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதோட பேர் பார்த்திங்கன்னா செப் ஃபேன். அது மட்டும் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதோட சேர்த்து இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், அது தவிர கீழே வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம கூப்பனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. இப்போன்ல எப்போவுமே உங்களுக்கு அந்த கூப்பன் யூஸ் பண்ணும் போது ஆஃபரோட உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே கிடைக்கும். அது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.